அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் தெருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்து அச்சத்தோல பதிவிட்டு இருக்கோம். அதனடிப்பில் இன்னைக்கு என்ன ஒரு ஜாதகம் பார்ப்போமே. இது வந்து ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலையை பார்க்கின்ற ஒரு நபருடைய ஜாதகம், சரிங்களா? அவருடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளோட விருச்சிகமாக இருந்தது. அவருடைய இன்றைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அதில் பரணி நாலு அப்படிங்கிறது இயங்குது. நவாம்ச புள்ளி எங்கே போகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இயங்கும். அதாவது டி நைன் அப்படிங்கிற இந்த நவாம்ச புள்ளி வந்து இந்த விருச்சிகத்திலே இயங்கும், சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து தனக்கு வந்து வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அப்படி கேட்கும்பொழுது ஆமாம், இது வந்து சரியான உகந்த காலம்தான், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறப்ப சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஏன் அந்த கேள்வி வந்தது அப்படின்னோம்னா, 11 இடத்துக்கு அதிபதி எங்கே இருக்காரு? சனி பகவான் 11 அவங்க ஜாதக இடத்துல இருக்கிறாரு. அது போக இன்னைக்கு தேதியில் கோச்சாரத்தில் சனி பகவான் இந்த கும்பத்திலே வர்றாரு. இன்னைக்கு எங்கே இருக்காரு? சதயம் 1 அப்படிங்கிற போயிருக்காரு. அதாவது இதற்கு முன்னாடி சதயம் 2 இயங்கிக்கிட்டு இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வர்றாரு, சதயம் 1 போய்கிட்டு இருக்காரு, சரிங்களா? இவர் என்னைக்கு இந்த பூரட்டாதி அப்படிங்கிற குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் போக போகிறாரோ அந்த தருணத்தில் அந்த நாளில் வந்து அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், சரிங்களா? இந்த 3 இடத்த குரு வந்து இவருக்கு வந்து ஒரு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறத ஜோடம் சார்ந்து நமக்கு வந்து சொன்னோம், சரிங்களா? என்ன காரணம்னா, ஒரு சிலர் வந்து ப்ரொமோஷனுக்கு தகுதியாக இருப்பாங்க, ஆனால் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்கவா வேண்டாமா, ஒரு வேளை ப்ரொமோஷனை போட்டுட்டு நம்மளை வந்து வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்களோ, நம்மளுக்கு இந்த இடம் தான் சௌகரியமாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் ப்ரொமோஷன் வந்து ஈஸியாக வந்து அவைலபிள் பண்ண முடியும். அப்போனா இவங்க முயற்சித்தால் இவங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகிற ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னோம். இப்படி எளிய முறை ஜோடமாக இருக்கிறது, சிம்பிளான ஒரு ஜோடமாக இருக்கிறது எங்களுடைய அச்சலக்கணம் பற்றிய ஜோட முறை அப்படிங்கிறதையும் நம்மளோட வீடியோஸில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கதான் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதனால் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ஸ் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.